اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்கும் பெருமதிக்கும் தான எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை, உடன் வந்திருக்கும் ஆசிரிய பெருந்தகைகள், பிறகிருந்திருக்கும் அத்தனை உலகங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் எல்லா வகையான நலன்களையும் பலன்களையும் சகல சௌபாக்கியங்களையும் சுந்தரம் புரிவானாக. என்னுடைய தந்தையினுடைய உயர்வுக்கு மூல காரணம் ரப்பு ஜல்லஷானுஹு தஆலா தேர்ந்தெடுத்து என் தந்தையை இந்த உலகிற்கு தந்தார். வெளிரங்க காரணம் என்று ஒரு சில காரணம் இருக்கும் அல்லவா, அதிலே ஒரு காரணம்தான் எனது ஊருக்கு வருகை தருகிற எந்த ஒரு ஆலி பிறந்தகையாக இருந்தாலும் அவர்கள் ஏதேனும் யாசகம் கேட்டு வந்த சாதாரண மனிதராக இருந்தாலும் அல்லது மதரசாக்கள் மக்தபுகள் என்று உதவி தொகை கேட்டு வருகின்ற உலமாக்களாக இருந்தாலும் கூடவே இருந்து அவர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து அவர்களை தங்க வைத்து அவர்களை வழி அனுப்பி வைக்கிற வரையிலும் என்னுடைய தாதா என் தந்தையின் தந்தை கூடவே இருப்பார்கள். வழி அனுப்பி வைக்கிற நேரத்தில் உங்களுடைய மகனை அல்லாஹ் கபூல் செய்து உலகமெல்லாம் பிரதிபலிக்க வைப்பான் என்று துவா செய்வார்களாம். என்னுடைய தாதிமா இறந்து போகிற நேரத்திலே ராதி என்று நாங்கள் சொல்வோம், யார்னா என்னுடைய மகனை மூளை முடுக்கெல்லாம் கபூல் செய்யவை என்று துவா செய்தார்கள். அந்த துவாவின் பிரதிபலிப்பு என்னுடைய தந்தையை அல்லாஹ் கபூல் செய்தார். அதற்கு பிறகு வெளிரங்க காரணம் என்று பார்த்தால், வாழ்நாளிலே ஒரு நாள் ஒரு பொழுது கூட எதிர்த்து பேசாத என்னுடைய தாய், வாழ்நாளிலே ஒரு நாள் ஒரு பொழுது கூட சத்தமிட்டு கூட பேசாத மூன்று அண்ணன் தம்பிகள். தந்தைக்கு முன்பாக சத்தமிட்டு கூட பேசுகிற தைரியம் இல்லாத சக்தி இல்லாத துவண்டு போகின்ற மூன்று ஆண் பிள்ளைகள், அதே போன்ற நான்கு பெண் பிள்ளைகள், உசிரையே கொடுக்கின்ற நான்கு பெண் பிள்ளைகள். இந்த வெளிரங்க காரணங்கள்லாம் என் தந்தையின் உயர்வுக்கு மிகப்பெரிய காரணம். அவர்கள் எடுக்கிற முடிவு தான் முடிவு, அவர்கள் சொல்கிற சொல் தான் சொல். நீங்க என்ன முடிவோ அந்த முடிவு அப்படியே கபுள் சேர்த்தா, நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யலாம், நான் சொல்றேன் செய்யே பேசாம. அதற்கு மறுப்பேச்சு பேசுவதற்கெல்லாம் தைரியம் இதுவரையிலும் எங்களுக்கு பிறந்ததில்லை. இப்படி நாங்கள் அடங்கி ஒடுங்கி அவர்களுக்கு முன்னால் எங்களையே தளர்த்தி தாழ்ந்து அதன் மூலம் அல்லாஹ் எங்களை உயர்த்தினார். எங்களது தந்தையின் உயர்வுக்கு மிகப்பெரிய காரணம் இது. இன்னொன்று, என் தந்தை அவர்கள் சொல்வார்கள், நீ பாடம் நடத்துகிறாய் என்றால் உன் பாடத்தை மட்டும் மாணவர்கள் கேட்க மாட்டார்கள், நீ எப்படி தொப்பி போட்டிருக்கன்னு பார்ப்பான், நீ எப்படி தாடி வச்சிருக்கன்றத பார்ப்பான், உன்னுடைய சட்டையை சுருட்டி வச்சு பான் நடக்கிறியா இல்ல சட்டையை கீழே இறக்கி விட்டு பான் நடத்துறியான்றதை பார்ப்பான், நீ அன்னைக்கு பல் துளக்கி இருக்கிற விஷயத்தை கூட கவனிப்பான், வாயிலிருந்து நாத்தடிக்குது அதிரத்திட்ட என்று பார்ப்பான், கண்ணில் இருக்கிற அசுத்தத்தை நீ சுத்தம் பண்ணியிருக்கன்றத பார்ப்பான். இப்படி ஒரு தந்தையை பார்க்கவே முடியாது. என்னை நீடூர் மதரசாவுக்கு அனுப்புகிற நேரத்தில் நான் உஸ்தாதாக போனதாக எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு மாணவனை போலதான் என்ன ஒருத்தற்ற ஒப்படைச்சு அனுப்புனாங்க. அப்பா இவனை கொண்டு போய் நீடூர்ல விட்டுரு, உஸ்தாதாக போறாரு, இங்க பக்கத்துல வா, ஏன் இவ்வளவு கனமா மீச வச்சிருக்கிற, மாணவன் பார்த்தானா பயந்து போயிருவானே, மேல போய் நறுக்கிட்டு வா என்ன, போய் நறுக்கிட்டு வந்து காட்டி ஓகேன்னு சொன்ன பிறகுதான் வெளியில அனுப்பிச்சார். என்னிடத்தில் சொன்னார்கள், நீ வாங்கக்கூடிய சம்பளம் 150 ரூபாய் என்றால் நீ 300 ரூபாய்க்கு ஹிட்மத் செய்யணும். அந்த 150க்கு 150 சரியாயிடும் உன்னுடைய ஹிட்மத், அதை தாண்டிய ஹிட்மத் தான் உனக்கு கபூலியத்தை பெற்றுத்தரும், இந்த கபூலியத்துக்காக நீ கிடக்கணும்பா, பள்ளியிலேயே கிடக்கணும், மதரசாலேயே கிடக்கணும்பா, அங்கேயே கிடக்கும், நேரம் முடிஞ்சிருச்சு டோரை சாத்தணும் போனோம்னு இருக்க கூடாது, இந்த நேரத்துல போனாலும் அதுல திருப்பாங்க,
எந்த நேரத்துல போனாலும் அதுல திருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி நீ ஒர்க் பண்ணணும் பண்ணணும். அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன சொல்லணுமோ அதை அழகாக சொல்லி வளர்த்தவர்கள் என் தந்தையவர்கள். என்னை மட்டுமல்ல அத்துணை நபர்களையுமே திருமணம் முடித்த நேரத்தில் ஒரு செய்தி சொன்னார்கள், கல்யாணம் முடிச்சிருக்கிற வர்ற காசு பணம் எதையும் உன் மனைவிட்டு சொல்லாத, கவனமாயிரு எவ்வளவு வருது எவ்வளவு போகுது எத்தனை இடத்துல உனக்கு பயானு என்ன கொடுத்தாங்க கொண்டாங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் சொல்லணும், அப்படியே சொல்லக்கூடாது என்று சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி தான் பயான் குறிப்பிடுக்கிறத முன்கூட்டியே கேட்பாங்க, இன்னைக்கு என்ன பயானுண்டு அவங்கள்ட்டெல்லாம் சொல்லிடுறாங்க, ரகசியமா வை ரகசியமா சொல்லு, இதை சொல்ல போறேன் அதை சொல்ல போறேன்னா எதையுமே சொல்ல முடியாம போயிடும், ரகசியமா வச்சு காரியத்தை சாதிக்கும் என்பார்கள். இப்படி ஒன்று இரண்டல்ல, என் தந்தை இடத்தில் சமீபத்திலே ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பாக கேட்டேன், தொழுதுட்டு வெளியில வந்தா நம்ம பின்னாலேயே 2 பேர் வந்துடுறாங்க, கதவை திறந்தா உள்ள நுழைஞ்சாங்க, வெளியில போறதாகவே தெரியல, பெரிய கஷ்டமா இருக்குதா, நீ எதுக்கு முன்னால வர்ற, எல்லாரும் போன பிறகு பின்னாலவா அப்படின்னு சொன்னார். அத்தனை பேரும் போன பிறகு நீதான் கடைசியா வரணும், உன்னை சந்திச்சுதான் ஆகணும்னு உள்ளவங்க இருந்து சந்திப்பாங்க, இல்லாதவங்க எல்லாம் போயிருவாங்க, உனக்கு நிம்மதி அவனுக்கு நிம்மதி என்று அவ்வப்பொழுது என்னென்ன தேவையோ அந்த ஆலோசனைகளை மிக அழகாக வழங்கக்கூடியவர்கள். நட்பாக இருப்பாங்க, மிக கண்டிப்பாக இருப்பாங்க. ஹசரத்தவர்கள் சொன்னாங்க, காசு பணத்தின் மீது கொஞ்சம் கூட ஆசை இல்லாதவங்க. ஹசரத்தவர்கள் சொன்னாங்க, ஏன் ஆசை இல்லைன்னா தன் காசின் மீது மிக கவனமா இருந்ததுனால, தண்ட இருக்கிற பணம் காசின் மீது ரொம்ப கவனமா இருப்பாங்க, அதனால அடுத்தவங்க காசின் பக்கம் கவனம் இல்லை, அடுத்தவங்க காசின் பக்கம் தனக்கு கவனம் இல்லைன்னா தான் காசின் மீது மிக கவனமா இருப்பாங்க. 20 காசு குறைச்சல்றதுனால ஹனிபாஸ் கடையில போய் பிஸ்கட் வாங்குப்பான்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த 20 காசுக்காக ஹனிபாஸ் கடைக்கு ஓடணுமா அப்படின்னு நினைப்போம், அந்த 20 காசை சேர்த்து சேர்த்து வச்சு அதுல எதையாவது சாதிக்கலாம்னு நினைப்பாங்க. அந்த சாதனை தான் வேலூர் மாநகரத்திலே ஒரு வீட்டை வாங்கினார்கள், அந்த சாதனை தான் சென்னையிலே ஒரு வீட்டை வாங்கினார்கள், அந்த சாதனை தான் ஆங்காங்கே நிலம் வாங்கி போட்டாங்க. எந்த ஆலிமாவது இப்படி வாங்கி போட முடியுமா, முடியும் என்று காட்டினாங்க, முடியும், ஒவ்வொரு ஆலிமினால முடியும். நாம இறந்த பிறகு நமக்காக 4 பேர் ஹசரத்தவர்கள் இறந்துட்டாங்க, கொஞ்சம் வசூல் பண்ணணும், இந்த நிலை எந்த ஆலிமுக்கும் நிகழக்கூடாது என்று ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர்கள், வாழ சொன்னவர்கள் என் தந்தையவர்கள். முடியும், சிக்கனமா செலவு பண்ணி காசை சேர்த்து. எங்களுடைய காக்கா அப்துல் மஜீத் சாப் இருக்காங்க, துபாயில இருந்து வரும் பொழுது கொண்டு வந்த அந்த பேக், அதுல 10 துணி இருக்கு, உள்ள அத்தர் பாட்டில் இருக்கு, சோப்பு இருக்கு, அப்படியே காக்காட்ட கொடுத்து, இது என்ன ரேட் ஆகுது, இதுக்கெல்லாம் காசு போட்டு வைங்க, எல்லாமே வீட்டுக்கு வரும்னு நினைச்சு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம், அது பார்த்தா இங்க காசாகிட்டு இருக்குது, இங்க சென்னையிலேயே அதற்கு ரேட்டு போட்டு காசாக்கி அந்த காசோட இருந்த காசையும் சேர்த்து சென்னையில ஒரு வீடை வாங்குறாங்க. ஏன் நம்மளால வாங்க முடியாது, பகல் முழுக்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் செங்கல் கொடுக்கறவன் 600-700 ரூபாய் கஷ்டப்பாடுபட்ட 600-700 ரூபாய் சித்தாளுக்கு கிடைக்குது, ஆலி மூலமா கிடைக்கு, கை ஏந்தனே கையில 500-1000 ரூபாய் சாதாரணமா நம்ம கண்ணியப்படுத்துறாங்க. ஆனால் அந்த காசுகளை நம்ம சேர்த்து வைக்கிறது இல்லையே, அந்த காசுக்கு மதிப்பளிக்கிறது இல்லையே, என் தந்தையை போன்று மதிப்பளித்தா இன்ஷா அல்லாஹ் அதே போன்று கௌரவமான வாழ்க்கையை வாழ முடியும். பிறர் காசின் பக்கமும் தேவையாக வேண்டிய அவசியம் வராது, எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் வராது, நாமளும் துணிச்சலா கேட்கலாம், இது ஜகாத்தா இல்ல உன்னுடைய சொந்த பணமா என்று கேட்கலாம், அந்த தைரியத்தை அல்லாஹ் நமக்கும் தருவான். நாம முதல்ல ஜக்காத்தை நாம தர்றதுக்கு தகுதி இல்லாமலா இருக்கிறோன்றதை நம்ம உணர்க்க, அல்லாஹ் அந்த தகுதியை எல்லாருக்கும் தந்திருக்கிறான், என் தந்தையவர்களுக்கும் அந்த உணர்வு இருந்தது, அதே உணர்வை பெற்றவர்களாக நாம் எல்லாம் இருக்கணும். என் தந்தையவர்களுக்கு வார வாரம் ஊசி போடுறதுக்காக வேண்டி அப்ரார் டாக்டர் அவர்களை என்னுடைய மகள்ல அவனுக்கு கூட்டிட்டு போனேன், ஒவ்வொரு வாரமும் B12 அப்படின்ற ஒரு ஊசியை போட்டாங்க, அதுல சக்தி கிடைச்சதே தவிர எழுந்து உட்கார முடியல. ஒரு நாள் டாக்டர் அப்ரா டாக்டர் சொன்னாங்க, D3 ஒரு ஊசி இருக்கிற அதை போட்டா எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்க, அந்த D3 போட்டோன்னு எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க,
அதுல இருந்து ஒரு 3 மாசம் பக்கம் நல்லா இருக்காங்க. அந்த T3 போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு கஷ்டத்தோடு வந்து மழை தண்ணி பார்க்காம வந்து அவங்க அத்தாவுக்கு ஊசி போட்டு உபகாரமா இருந்தாங்க. அதே மாதிரி நம்ம இவங்க யூசுப் ஹாஜி இருக்காங்களே, மேல மெத்தையிலிருந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போன ஹாஜின்னு சொன்னா உடனே வந்துருவாங்க. சேர்ல உட்கார வச்சுதான் எடுக்கிறது இல்ல, அப்படியே குழந்தைய தூக்கின மாதிரி தூக்கிட்டு அப்படியே கீழே இறக்கிடுவாங்க. அப்படியே உள்ள திரும்ப அங்கிருந்து எவ்வளவு கொஞ்சம் நஞ்சல்ல அவங்களை எல்லாம் நம்ம கண்ணியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதே மாதிரிதான் ஆட்டோ டிரைவர் அப்துல் காதர் பாய் தந்தை அவர்களுக்கும் அதன் மூலமாக உலமாக்கள் அனைவருக்கும் உபகாரமாக இருந்தவர்கள். அவர்கள் கண்ணியப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஜாமியில் ஷேகுல் ஜாமியா ஹசரத் அவர்கள் வாக்கியாத்தியிலே வைத்து கண்ணியப்படுத்தி அங்கே உள்ளே இருக்க வைத்து எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி தொழ வைத்து துவா செய்து ஹசரத்தவர்களையும் நாம் கண்ணியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் அத்தனை உலமாக்களையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என் தந்தை அவர்கள் விஷயத்தில் யார் யாரெல்லாம் உள்ளத்தால் பிரியம் கொள்ளுகின்றீர்களோ அனைவரையும் கண்ணியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் அனைவருடைய வாழ்க்கையிலேயும் என் தந்தையினுடைய அத்துணை 100 அவர்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த 100 நுபுத்துவத்தினுடைய இல்மின் 100 நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.